மற்றும் ஒரு உண்மையான சில நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் கடன் மறுசீரமைப்பினால் கடுமையான பாதிப்புக்குள் செல்லும் இலங்கை மீண்டும் மக்களை கடன் பொறிக்குள் சிக்க வைக்க அரசாங்கம் முயற்சியா இவைகள் தொடர்பில்தான் இன்றைய நாளில் உண்மையின்லசன் நிகழ்ச்சியில் நாம் ஆராய போகின்றோம் இலங்கையை தற்போது பாதித்துள்ள விடயம் கடன் மறுசீரமைப்பு நாட்டு மக்கள் தற்போது அச்சத்தில் உறைந்துள்ள நிலையில் சற்று ஆறுதலான வார்த்தைகளை கூறிவிட்டுள்ளார் தற்போது கடன் மறுசீரமைப்பினால் வங்கி வைப்புகளுக்கோ வங்கி வைப்புகளுக்கு தற்போது செலுத்தப்படும் வட்டி தொகைக்கோ எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என குறிப்பிட்டிருக்கிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்நாட்டு கடன் மறு சீரமைப்பினால் இலங்கை மத்திய வங்கியின் மேற்பார்வையின் கீழ் உள்ள அரச தனியார் வங்கிகள் உட்பட நாட்டின் வங்கி முறையின் ஸ்திரத்தன்மைக்கு பாதிப்பு ஏற்படாது எனவும் உறுதியளித்தார் ஜனாதிபதி ரணில் உள்நாட்டு கடன் சீரமைப்பு திட்டத்தின் போது ஊழியர் சேமலாப நிதி ஊழியர் நம்பிக்கை நிதி ஆகியவற்றுக்கும் பாதிப்பு ஏற்படாது உத்தேச உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை அமல்படுத்துவதனூடாக மக்களின் வைப்புகள் ஊழியர் சேமலாப நிதி ஊழியர் நம்பிக்கை நிதி ஆகியவற்றுக்கு பாதிப்பு ஏற்படும் என எதிர்கட்சிகள் உள்ளிட்ட சில தரப்பினர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்ற நிலையிலேயே ஜனாதிபதி இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளார் நாட்டின் வெளிநாட்டு கடன்களில் பதினேழு பில்லியன் டாலர்களை ஐந்து வருட காலப்பகுதிக்குள் மறுசீரமைக்க அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் மொத்த வெளிநாட்டு கடன் தொகை நாப்பத்தி ஒன்று தசம் ஐந்து பில்லியன் டாலர்கள் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். மறுபக்கத்தில் சில நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படாவிட்டால் ஜூலை முதலாம் திகதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ள உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு திட்டத்துக்கு ஐக்கிய மக்கள் சக்தி ஆதரவு அரசாங்கம் கடன் குறைப்பு நடவடிக்கைகளுக்கு சென்றால் உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை தமது கட்சி ஆதரவளிக்காது என சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷடி சில்வா உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை எதிர்வரும் திகதி அமைச்சரவையில் சமர்ப்பித்து பொதுநிதி குழுவுக்கு பரிந்துரைத்து சனிக்கிழமை என்று நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெறுவதற்கான திட்டங்களை எதிர்க்கட்சிகள் கேட்டு இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் டி சில்வா ஜனாதிபதி இந்த விடியன் தொடர்பில் தம்முடன் எதிர்கட்சி தலைவர்களுடன் தொலைபேசியில் உரையாடி இருப்பதாக குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார் கர்ஷெடி சில்வா இதேவழி பல்வேறு அரசியல் குழு இதேவேளை பல்வேறு அரசியல் குழுக்களின் அழுத்தங்களில் எழுச்சிக்காமல் பயனாளிகள் பட்டியலில் பெயர்கள் இடம்பெறாத அனைத்து விண்ணப்பதாரர்களும் ஜூலை பத்தாம் திகதிக்கு முன்னர் மேன்முறையீடுகளை சமர்ப்பிக்குமாறும் மேன்முறையீட்டு காலம் முடிவடைந்த தர பின்னர் தகுதியானவர்களின் இறுதி பட்டியல் தயாரிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் நிதி ராஜ் அமைச்சர் செமான் சேமசிங்க பொருளாதார மூற்சி தேவைப்படுவர்களுக்கு உதவுவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட அஸ்வசும நலன்பூரி நன்மைகள் திட்டம் தொடர்பில் சமூகத்தில் சில தரப்பினர்கள் மேற்கொள்ளும் தவறான பிரச்சாரங்களினால் குழப்பமான நிலை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய ராஜாங்க அமைச்சர் பகிரங்கப்படுத்தப்பட்ட பட்டியலில் இறுதிப்பட்டியல் அல்ல எனவும் குறிப்பிட்டிருந்தார் கடந்த காலத்தில் நாடு பாரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்திருந்தது அந்த நிலையிலிருந்து நாட்டை மீட்பதில் முக்கிய அங்கமாக வறிய மக்களை பாதுகாக்கும் நோக்கில் அஸ்வசும சமூக நலன்புரி நன்மைகள் திட்டம் தொடங்கப்பட்டது பொதுவாக நம் நாட்டில் சமூக நல திட்டத்தில் சேர்க்கப்பட்ட நபர்கள் பலப்படுத்தப்பட்டு பொருளாதாரத்தை வலப்படுத்துவதற்கு பதிலாக ஆயுட்காலம் முழுவதும் அந்த பலன்களை சார்ந்து செயல்படும் முறையே இப்போதும் இருந்து வருகிறது ஆனால் இந்த திட்டம் அதுக்கு மாற்றமான ஒரு திட்டம் என்றே சொல்ல வேண்டும் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டின் இருபத்தி நான்காம் இலக்க நலப்பணிகள் திட்டத்தின்படி தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் ஆறு துறைகளின் பிரகாரம் குறிகாட்டிகளின் கீழ் தகுதியானவர்கள் தெரிவு செய்யப்பட்டனர் இதன்படி தகுதியான பயனாளிகள் பட்டியலில் தயாரிக்கப்பட்டுள்ளது இதன்படி தகுதியான பயனாளிகள் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது இது இறுதிப்பட்டியல் அல்ல என்பதை வலியுறுத்த வேண்டும் தற்போது வெளியிடப்பட்டுள்ள பட்டியலில் பெயர் உள்ளடங்கப்படாத நபரே அல்லது குடும்பத்தாரோ இருப்பின் மேன்முறையீட்டு காலத்துக்குள் தங்களுடைய மேன்முறையீடுகளை பிரதேச செயலகங்களை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்றார் செகான் அதில் தகுதியற்றவர்களின் பெயர் இடம்பெற்றிருந்தால் அது குறித்தும் ஆராயப்படும் பல்வேறு பிரச்சாரங்கள் அல்லது தனிப்பட்ட அழுத்தங்கள் காரணமாக மக்கள் பீதியடைய வேண்டாம் சில அரசியல் குழுக்களின் தேவைகளுக்காக போராட்டங்களில் ஈடுபட வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் அரசினால் அறிவிக்கப்பட்ட முறைமைக்கு ஏற்ப அனைவரும் செயல்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் மேல்முறையீட்டு காலம் முடிவடைந்த பிறகு அஸ்வசுமன் சமூக நிலப்பயனாளிகளின் இறுதிப்பட்டியலை தய தயாரிப்பதற்கு எதிர்பார்த்திருக்கின்றோம் அவருக்கும் அனிதிஏற்பட இடமல்லிக மாட்டோம் என ஜனாதி ரanil vikramasingham காரிவிருத்தி இருக்கிறார் அதுடன் கடன்மறு சீரமைப்பு மட்ட புரலாதர சவால்களை எதிர்கொள்வதற்க்கு இலங்கை முன்னடு தூள முயற்சிகளுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்கப்படும் என்று சீனா உறுதி அளிதிருக்கிறது புரலாதர பிரச்சனைகளுக்கு நீண்ட கால தீர்வுகளாக சீனாவிலிருந்து நேரடி முதலீடுகள் எதிர்பார்க்கப்படுவதாக சீனா தூதர் வடம் பிரதமர் விவசாயம் புதிப்பிக்கத்தக்க எரிசக்தி தகவல் தொழில்நுட்பம் கல்வி நீர் வள்ளங்கள் துறைகளிலும் முதலீடுகள் எதிர்பார்க்கப்படுவதாகவும் சொல்லி சீனாவுடனான வர்த்தக விரிவாக்கம் கொழும்பு துறைமுக நகரம் ஹம்பாந்தோட்டை துறைமுகம் வறுமையொழிப்பு திட்டங்கள் கல்வி விவசாயம் கலாச்சார பரிமாற்றங்கள் உயர்மட்ட உறவுகள் பின்தங்கியவர்களுக்கான உதவிகள் உள்ளிட்ட பல முக்கிய காரணிகள் தொடர்பிலும் இதன் போது அவதானம் செலுத்தப்பட்டது சீனாவின் ஜுவாங் மாகாணத்தில் உற்பத்தி செய்யப்படும் அதிக அறுவடை தரக்கூடிய அரிசி வகைகளை அறிமுகப்படுத்தி இலங்கையில் அரிசி உற்பத்தி அதிகரிக்க கிராமப்புற மக்களுக்கு ஆதரவளிக்குமாறு பிரதமர் சீன தூதுவருடன் விசேட கோரிக்கை ஒன்று இதன் போது முன்வைத்திருக்கிறார் இலங்கை அரசாங்கம் நெருக்கடிகளை எதிர்கொள்வதற்கு முன்னெடுத்துள்ள முயற்சிகள் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கடனை மறைசீரமைப்பதற்கும் பொருளாதார சவால்களை எதிர்கொள்வதற்கும் இலங்கையின் தற்போதைய முயற்சிகளை எதிர்கொள்ள சீனாவின் தொடர்ச்சியான ஆதரவு உறுதிப்படுத்தப்படுவதாகவும் தூதுவர் சொல்லியிருக்கிறார் வதுளை புத்தளம் போன்ற தொலைதூர பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகளுக்கு சென்று கல்வித் தேவைகளை வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் தூதுவர் குறிப்பிட்டிருக்கிறார் இலங்கையின் தற்போதைய பொருளாதார நெருக்கடியை தணிப்பதில் சீனா சீனாவிலங்கு மாதிரிகளுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார் பிரதமர் மறுபக்கத்தில் சர்வதேச பிணைமுறை வழங்குனர்களின் கோரிக்கைக்கு அமையவே அரசாங்கம் தேசிய கடன்களை மறுசீரமைக்க தீர்மானித்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார் உதிய கம்மன்பில எதிராக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற மக்களின் கவனத்தை ரகசியமான முறையில் தேசிய கடன் சீரமைப்பை நாடாளுமன்றத்தின் ஊடாக இறுதிப்படுத்த ஜனாதிபதி தீர்மானித்திருக்கிறார் நாட்டுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை செயற்படுத்தும் போது மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்கு புரிதொரு விடியத்தை முன்னிலைப்படுத்துவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஒன்றும் புதிதான விடயம் அல்ல நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் இனங்களுக்கு இடையில் முரண்பாடுகள் தோற்றம் பெற்ற போது அந்த சந்தர்ப்பத்தில் நாடாளுமன்றத்தின் ஊடாக நாட்டுக்கு எதிரான தீர்மானங்கள் நிறைவேற்றி கொள்ளப்பட்டன என்ற விடயத்தை உதயகாமன் பிள்ள பதிவு செய்திருந்தார் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு அமைய தேசிய கடன் அரசாங்கம் குறிப்பிடுவது அடிப்படையற்ற கோரிக்கைகளுக்கு அமையவே தேசிய கடன் மறுசீரமைக்க அரசாங்கம் உத்தேசித்திருக்கின்றது தேசிய கடன் மறுசீரமைக்கப்பட்டால் வங்கி கட்டமைப்பு நிச்சயம் பாதிக்கப்படும் அரசாங்கத்தின் முறையற்ற செயற்பாட்டுக்கு எதிராக நாட்டு மக்கள் அனைவரும் அணி திருள்ள வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார் உரிய ஆனால் இலங்கையின் நேற்றுமதி நடவடிக்கைகளுக்கு ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்கு முழுமையான ஆதரவு என்று ருமேனியா தெரிவித்துள்ளது இருதரப்பு ஒத்துழைப்புகள் பொருளாதார ஒத்துழைப்புகள் முதலீடுகள் மற்றும் வேலைவாய்ப்புகள் தொடர்பில் அலரி மாளிகையில் பிரதமர் தினேஷ் குணவர்தனவுக்கும் ருமேனிய வெளிநாட்டல்கள் ராஜாங்க அமைச்சருக்கும் இடையில ஒரு சந்திப்பு இடம்பெற்ற போது இந்த விடியன் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது ருமேனிய தலைநகரான புகரேஸ்டில் இலங்கை தூதரகம் ஒன்றை நிறுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளமைக்கு அந்த நாட்டு வெளிநாட்டலுவர்கள் ராஜாங்க அமைச்சர் பிரதமரிடம் நன்றி தெரிவித்துள்ளார் கடந்த சில வருடங்களுக்குள் பெரும்பாலான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கியமை தொடர்பில் ருமேனியா அரசாங்கத்துக்கு பிரதமர் தினேஷ் குணவர்த்தன நன்றி சொல்லியிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் ருமேனியா இவ்வாறு அதிக அளவிலான வேலை வாய்ப்புகளை இளைஞர்களுக்கு வழங்கி வருகிறது இதன்போது போது கட்டிடம் மாடி தொழிற்சாலை விடுதிகள் மற்றும் விவசாயம் உள்ளிட்ட துறைகளில் அந்த நாட்டில் சுமார் முப்பத்தி இரண்டாயிரம் இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன ருமேனியா தற்போது பல பெரிய உட்கட்டமைப்பு மற்றும் ஏனிய அபிவிருத்தி திட்டங்களை அமல்படுத்தி வருவதால் இலங்கையர்களுக்கு மேலதிக வேலைவாய்ப்புகளை வழங்குவதாக ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் கல்வி விவசாயம் புகையிரதம் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுலாத்துறைகளில் முதலீடுகளை மேற்கொள்ளுதல் தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு பிரதமர் ருமேனிய ராஜாங்க அமைச்சரிடம் கேட்டுக்கொண்டார் தற்போதைய பொருளாதார நெருக்கடி தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இலங்கை எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளித்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் தொடர்ச்சியான ஆதரவு நாட்டுக்கு தேவை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையின் ஏற்றுமதி நடவடிக்கைக்கு ஜிஎஸ்பி பிளஸ் வரை சலுகைகளை தொடர்ந்து அமல்படுத்த வேண்டும் இலங்கையின் கோரிக்கைக்கு தமது நாடு ஆதரவளிக்கும் என ருமேனிய ராஜாங்க அமைச்சர் உறுதியளித்தார் மேலும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிணை எடுப்பு இந்தியாவின் ஆதரவினால் மட்டுமே சாத்தியமானது என்று குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தூதுவர் மிலிந்த மொரகோட கடந்த ஆண்டு நெருக்கடியின் போது நான்கு பில்லியன் டாலர்களை வழங்கியது இந்தியா இலங்கைக்கு ஆதரவு அளித்திருந்தது இப்படி வழங்கி என்று சொல்லியிருந்தார் இந்தியா அந்த ஆதரவை வழங்கவில்லை என்றால் இலங்கை மிகவும் கடினமான சூழ்நிலைக்கு சென்றிருக்கும் அதில் எந்த கேள்வியும் இல்லை சர்வதேச நாணய நிதிய எடுப்பு இந்தியாவினால் மட்டுமே சாத்தியமானது அடுத்த மாதம் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இந்திய பயணம் குறித்து அவர் சூசகமாக குறிப்பிட்ட போதும் விவரங்களை வெளியிடவில்லை சீனாவுடனான இலங்கையின் உறவுகள் மற்றும் கடந்த ஆண்டு நெருக்கடிக்கு சிலர் குற்றம் சாட்டிய கடன்புறை குறித்து மொர கொடைக்கு அறுத்துரைத்திருந்தார் இலங்கையின் கடன் பொறு என்பது இலங்கையின் செயற்பாட்டால் ஏற்பட்டது என்றும் அதற்கு வேறு எவரின் காரணம் என்று சுட்டி காட்டினார் என்ன நடக்கப் போகின்றது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மற்றொரு உண்மையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்